हेलो व्यूअर्स वेलकम बैक टू अवर चैनल இந்த வீடியோல மினி பீட்ஸ் வச்சு எப்படி சூப்பரா நெயில் ஆர்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த நெயில் ஆர்ட் பண்றதுக்கு as usual நான் ஒயிட் கலர் நெயில் பாலிஷ் பேஸ் கோட்டாக கொடுத்துக்கிட்டேன் அதுக்கு மேலே பிங்க் கலர் கொடுத்துக்கிட்டேன் நீ என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம் நான் யூஸ் பண்ண போகிறது மல்டி கலர் பீட்ஸ் தான் ஸோ நீங்கள் எந்த கலர் கொடுத்தாலும் எந்த கலர் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணாலும் நல்லாயிருக்கும் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க லைட்டாக மீன்ஸ் மெலிசாக வேணால் கொஞ்சம் திக்காக அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த பீட்ஸ் வந்து ஒட்டும் அதுக்கு கீழே பிளாஸ்டிக் ஒரு பிளேட் வச்சுக்கோங்க அப்போ தான் மினி பீட்ஸ் வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணும்போது உருண்டு கீழே போகாது அதை நம்ம எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அப்ளை பண்ண நெயில் பாலிஷ் காயறதுக்குள்ள அதுக்கு மேலே மினி பீட்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம கையாலேயே எடுத்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விஷுவலில் தெரியாதுன்றதுக்காக நான் ஒரு ஸ்பூன் அதோட பேக் சைடில் அந்த மாதிரி பண்ணி காமிச்சிட்டேன் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணும்போது ஒவ்வொரு ஃபிங்கர் முடிச்சுட்டு அடுத்தடுத்த ஃபிங்கர் போங்க நீங்கள் அஞ்சு விரலையும் ஒரே டைமில் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது சீக்கிரமாக காஞ்சிரும் அப்புறம் மினி பீட்ஸ் ஒட்டாது இந்த மினி பீட்ஸ் சாதாரண ஃபேன்சி ஸ்டோர்ஸில் கிடைக்குது ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது அமேசானில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் ஃபுல் நெயிலையும் பரவுற மாதிரி கொஞ்சம் கூட கேப் இல்லாமல் எல்லா இடத்துலையும் தூவிடுங்க ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுன்னா டேப் பண்ணுங்கள் ஸோ அன்வான்ட்லாம் கீழே வந்துடும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அது மேலே ஷைனர் அப்ளை பண்ணிக்கோங்க ஷைனர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இன்னுமே அந்த மினி பிட் ஸ்ட்ராங்காக கீழே விழாமல் இருக்கும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மினி பிட்ஸ் அப்ளை பண்ணும்போது எதெல்லாம் பிளேட்டில் விழுந்துச்சோ அதை ஒரு பேப்பரில் கொட்டி அதை திருப்பியும் வந்து அந்த பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க ஸோ வேஸ்ட் ஆகாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்